தூய்மையும் பொது சுகாதாரமும் அனைவரது வாழ்விலும் முக்கியமானவை என்றும் தற்போது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் மக்கள் அவற்றை தொடர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தூய்மை இந்தியா இயக்க அனுபவங்களை அறிந்து கொள்ள உதவும் வகையில் தில்லி ராஜ்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய தூய்மை மையத்தை பிரதமர் தொடங்கி வைத்து பேசுகையில் இதை தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பு உள்ள சூழலில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவை குப்பைகளற்ற நாடாக மாற்றுவதற்கு நேற்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்படும் என அவர் அறிவித்தார். பின்னர் தேசிய தூய்மை மைய வளாகத்தை பார்வையிட்ட பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் ஒளி அரங்கில் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த குறும்படத்தையும் பார்வையிட்டார். பின்னர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தூய்மையை பெரிதும் வலியுறுத்திய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு இம்மையம் சமர்ப்பணம் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் குழுமியிருந்த பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசங்களை அணிந்திருந்தது மகிழ்ச்சிக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார். மாஸ்க் பண்ணா, दो गज की दूरी बनाए रखना और कहीं पर भी जहां मर्जी पड़े स्पीड करना, थूकने से हमने बचना है, वरना लोगों को आदत होती है। अच्छा, ये बताइए कि आप सभी ने राष्ट्रीय स्वच्छता केंद्र अंदर से देखा क्या?